ஹவாய் சப்பல்கள் ரப்பரில் இருந்துதான் உருவாக்கப்படுகின்றன. ரப்பர் மூலப்பொருளாக இருந்தாலும் அதனுடன் மேலும் சில பொருட்களும் சேர்க்கப்படுகின்றன. மற்ற மூலப்பொருட்களோடு ரப்பர் எளிதாக கலக்க வேண்டும் என்பதற்காக ரப்பர் ஷீட்டுகள் கலப்பு இயந்திரத்திற்குள் போடப்பட்டு மாவு போன்ற ஒரு பக்குவத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. ஹவாய் சப்பல் செய்ய தேவையான வைட் கிளே, சிந்தட்டிக் ரப்பர், சப்பல் வேஸ்ட் துகள்கள், ப்ராசஸ் ஆயில், மிக்சிங் ஆயில் மற்றும் சில வேதிப்பொருட்கள் ஒன்றின் ஒன்றாக கலவை இயந்திரத்திற்குள் கொட்டப்படுகின்றன. அவை ஒரு பக்குவத்திற்கு வந்தவுடன் ஏற்கனவே மாவு போன்று கசக்கி வைக்கப்பட்ட ரப்பர் கலவை இயந்திரத்திற்குள் போடப்படுகிறது. கடைசியாக சப்பலுக்கு தேவையான நிறத்திற்கு ஒரு நிறமியை சேர்த்து கலக்குகிறார்கள். இந்த கலவை சரியான பக்குவத்தில் வருவதற்கு 6 முதல் 7 நிமிடங்கள் வரை ஆகும். கலவை இயந்திரத்திற்குள் தனித்தனியாக கொட்டப்பட்ட மூலப்பொருட்கள் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று கலந்து வெளியே வரும்போது ஒரு பெரிய மாவு உருண்டையாக மாறிவிட்டது. இந்த கலவை ஒரு சிறிய தள்ளுவண்டியில் கொட்டப்பட்டு அடுத்த கட்ட செயல்முறைக்காக மற்றொரு பிரிவிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்குள்ள ஒரு மிக்சிங் பிரிவில் இந்த கலவை மீண்டும் கொட்டப்படுகிறது. இந்த கலவையுடன் சல்பர் என்ற ஒரு வேதிப்பொருள் கலந்து மீண்டும் பிசையப்படுகிறது. ரப்பர் மற்றும் மூலப்பொருட்கள் சேர்ந்த கலவையுடன் சல்பர் சேர்ப்பதால் அதன் விரிவடையும் தன்மை அதிகமாகும். இந்த துண்டுகள் 24 மணி நேரத்திற்கு பிறகுதான் அடுத்த கட்ட செய்முறைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட பக்குவம் கிடைப்பதற்கு 24 மணி நேரம் ஆகிறது. அதன் பிறகு அந்த துண்டுகளை ஷீட்டின் பிரிவிற்கு எடுத்து செல்கிறார்கள். சுமார் 15 நிமிடம் இந்த இயந்திரம் ரப்பர் கலவையை பிசையும் போது ஷீட்டுகள் செய்வதற்கு தேவையான பக்குவத்திற்கு மாறிவிடும். அதன் பிறகு ஷீட்டிங் இயந்திரம் ஒரு முழு நீள ஷீட்டை கொடுக்கிறது. அந்த ஷீட்டை தொழிலாளர்கள் மிக கவனமுடன் டேபிளின் மீது விரிக்கிறார்கள். இந்த ஷீட் எந்த அளவிற்கு தடிமனில் வேண்டுமோ அதற்கேற்ற வகையில் ஷீட்டிங் மிஷினில் உள்ள உருளைகளின் இடைவெளியை குறைத்தோ அதிகப்படுத்தியோ பெற முடியும். டேபிளில் விரிக்கப்பட்ட நீளமான நீல நிற ஷீட் இப்போது பல துண்டு ஷீட்டுகளாக வெட்டி எடுக்கப்படுகிறது. ஒரு ஹவாய் சப்பலின் அடிப்பகுதி நீல நிறத்திலும் மேல் பகுதி வெண்மை நிறத்திலும் இரு வண்ணங்களில் இருக்கும். இப்போது அடிப்பகுதிக்கு தேவையான நீல நிற ஷீட்டுகள் தயாராகிவிட்டன. வெண்மை நிற ஷீட்டுகளுக்கும் இதே செய்முறைதான். நீல நிற ஷீட்டுகளை எப்படி தயாரிக்கிறார்களோ அதே போல் வெள்ளை நிறம் சேர்த்து வெண்ணிற ஷீட்டுகளையும் உருவாக்குகிறார்கள். இரண்டு வண்ண ஷீட்டுகளும் தயாரானவுடன் நீல நிற ஷீட்டை கீழும் வெண்ணிற ஷீட்டை அதற்கு மேலும் வைத்து ஒன்றாக்குகிறார்கள். இப்படி அனைத்து துண்டுகளையும் ஒவ்வொரு செட்டாக சேர்த்து ஒரு துணியில் வைத்து புதைந்து வைக்கிறார்கள். வெள்ளையும் நீலமும் கலந்த ஒரு செட் ஷீட் மற்றவற்றோடு ஒட்டாமல் இருப்பதற்காகவே துணி பயன்படுத்தப்படுகிறது. வெள்ளை மற்றும் நீல நிற ஷீட்டுகளை ஒவ்வொரு செட்டாக இணைத்த பின்பு அவை பிரெஸிங் மிஷினுக்கு கொண்டு செல்லப்பட்டு டைகளில் ஏற்றப்படுகின்றன. பிரெஸிங் மிஷினில் பல அடுக்குகளில் டைகள் இருக்கும். அவற்றில் இந்த துண்டுகள் வைக்கப்பட்டு அழுத்தப்படுகின்றன. பிரெஸிங் மிஷின் மூலம் அழுத்தம் கொடுக்கும் அதே வேளையில் சூடேற்றும் நிகழ்வும் நடைபெறுகிறது. டைகளுக்குள் இருக்கும் ஹவாய் ஷீட்டுகள் மீது 160 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் செலுத்தப்படுகிறது. சுமார் 6 நிமிடம் வரை டைகளுக்குள் அந்த ஷீட்டுகள் இருக்கும் போது அவை வெப்பத்தையும் தாங்கிக் கொள்கின்றன. 6 நிமிடங்கள் கழித்து பிரெஸிங் மிஷின் தளர்த்தப்படும் போது உள்ளே அழித்துக் கொண்டிருக்கும் ஹவாய் ஷீட்டுகள் அழுத்தத்திலிருந்து விடுபட்டு திமிரிக்கொண்டு வெளியேறுகின்றன. வெளியே வரும்போது ஒவ்வொரு ஷீட்டுகளும் உள்ளே சென்ற அளவை விட சுமார் 40% அளவிற்கு விரிவடைந்து விடும். வெளியே வரும் ஹவாய் ஷீட்டுகளில் 2 பகுதிகளிலும் இப்போது டிசைன்கள் பதிந்திருக்கும். உள்ளிருக்கும் டைகள் மூலம் இந்த டிசைன்கள் உருவாகின்றன. தயார் செய்யப்பட்ட ஹவாய் ஷீட்டுகள் இப்போது குடோனில் அடுக்கி வைக்கப்படுகின்றன. இந்த ஷீட்டுகளின் அளவு சற்று குறையும் என்பதால் அவற்றை உடனடியாக சப்பல் செய்வதற்கு பயன்படுத்துவதில்லை. 7 நாட்கள் கழித்து அவற்றை பயன்படுத்துகிறார்கள். தயாராகி குறிப்பிட்ட நாட்கள் கழித்த ஹவாய் சப்பல் ஷீட்டுகள் இப்போது தேவையான அளவுள்ள டைகள் மூலம் வெட்டி எடுக்கப்படுகின்றன. வெட்டி எடுக்கும் பணி இயந்திரம் மூலமும் கைகள் மூலமும் நடைபெறுகிறது. இயந்திரம் ஹவாய் சப்பல் துண்டுகளை வெட்டும் பணியை வேகமாக செய்கிறது. வெட்டி முடித்தவுடன் அதை ஒருவர் வேகமாக அடுக்குகிறார். வடிவத்தில் வெட்டி எடுக்கப்பட்ட சப்பல்களில் MRP பொறிக்கும் வேலை நடக்கிறது. அதன் பிறகு சப்பலில் வாறுகள் பொருத்துவதற்கு ஏற்ற வகையில் துளை போடப்படுகிறது. ஒரு சப்பலில் மொத்தம் 3 துளைகள் போட வேண்டும். அந்த 3 துளைகளையும் ஒரு இயந்திரம் ஒரே நேரத்தில் போட்டு விடுகிறது.
சப்பலையும் வாரையும் இணைப்பதற்கு இந்த துளைகள் கட்டாய தேவையாகும். சப்பல் உருவாக்கிவிட்ட நிலையில் அவற்றுடன் இணைப்பதற்கான வாறுகளை தயாரிக்கும் பணி ஒரு பிரிவில் நடைபெற்று வருகிறது. ஹவாய் சப்பல் செய்வதற்கு தயாரிக்கப்பட்ட ஷீட்டுகள் சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்டு வாறுகள் செய்வதற்கான டைகளில் வைக்கப்படுகின்றன. அவற்றை மூடி பிரஸ்ஸிங் மிஷினில் வைத்து 160°C அளவிற்கு சூடேற்றுகிறார்கள். கழித்து வெளியே எடுக்கும் போது வாரும் வடிவம் கிடைத்து விடுகிறது. ஒரு மோல்டில் மொத்தம் 8 ஜோடி வாறுகள் செய்ய முடியும். இப்போது தயாரான வாறுகளும் ஏற்கனவே துளை போடப்பட்டு தயாராக வைக்கப்பட்ட சப்பல் சோல்களும் ஒருங்கிணைக்கும் பிரிவிற்கு கொண்டு வரப்படுகின்றன. சப்பல் சோல்களின் மீது முதலில் நிறுவனத்தின் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படுகின்றன. அதன் பிறகு ஒன்றாக இணைந்திருக்கும் வாறுகள் தனித்தனியாக வெட்டி எடுக்கப்படுகின்றன. அவற்றில் உள்ள பிசர்களை நீக்கிய பின் அவை ஒரு பெரிய ஊசி போன்ற அமைப்பின் மூலம் சப்பலுடன் இணைக்கப்படுகின்றன. வாரும் சப்பல் சோலும் ஒன்றிணைக்கப்பட்ட பின்னர் ஒரு முழுமையான தரமான ஹவாய் சப்பல் கிடைத்து விடுகிறது.